நாமச்சி கலன்களே காணோம் பசன் பக்கம் போலாமா பர்றா பையனை கூட்டிட்டு பதிவிருத வராடா ஓ வெள்ள போறா பாவண்டா கூப்பிட்டா மாட்டேன்னா சொல்ல போது புடுறா ஏமா இருமா ரொம்ப அழகா இருக்க நீ மட்டும் சரின்னு சொல்லு உன்னை கடைசி வரைக்கும் கண்கலங்காம காப்பாத்த என்னடா நான் சொல்றது ரொம்ப கரெக்ட் பதில் சொல்லாம போனா எப்படி தீக்குச்சி வழக்கத்தோட உன் மூஞ்சி அசிங்கமா இருக்கு இல்லடா இல்ல என்னடா இது கத்தி எடுத்த கத்தி பேசாத என்னடா இது கத்தி எடுத்த புத்திய வச்சு புழைக்க முடியாது தெரிஞ்சு போச்சு அதனாலதான் கத்திய கையில எடுத்துட்டேன் என்ன பண்ண போற அங்க வா எங்க என்ன தெரியுது பைனான்ஸ் கம்பெனி இங்க பணம் போடுறதுக்கு எவனாச்சும் ஒருத்தன் பொட்டியோட வரத்தான் போறான் என்கிட்ட மாட்டத்தான் போறான் சீனு ஜெயில இருந்து வர்றதுக்குள்ள இந்த தீக்குச்சி பத்திக்கத்தான் போகுது பரபரப்பா எரியத்தான் போகுது அத வச்சு என்னோட வாழ்க்கை ஒளிமயமா ஆகத்தான்டா போகுது அங்கவா அவசரப்பட்டு கொலை விழாதுரா என் கொலை நடக்குது வேணாண்டா வேணாண்டா Open the door. Amma! அறிவாளர் கூட இந்த காலத்துல பத்திரமா எடுத்துட்டு போக முடியலையே எந்த பொண்ணுக்கோசம் நீ சண்டை போட்டியோ அந்த பொண்ணு சம்பந்தப்பட்டவங்களே உன் மேல தப்பு இல்லைன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்கப்பா நிஜமா ஆமா அந்த ரவுடி தான் தப்பு பண்ணா ப்ரூவ் ஆயிருச்சு உன்னை ரிலீஸ் பண்ண சொல்லி ஆர்டர் வந்திருக்கு இது கொஞ்சம் பிடிக்கும் எல்லாரும் லிஸ்ட் எடுக்க ஒவ்வொருத்த பிரச்சனையும் மாத்தி எழுதிக்காதீங்க நான் சொல்றேன் ஏன் தாலி எப்பவும் சோகமாவே இருக்காது பெரியவரே ஹலோ ஓல்ட் மேன் சீனு நானும் வந்த நிலந்து பாத்துட்டு இருக்கேன் ஏதோ ஒரு மாதிரி குழப்பமாவே உட்கார்ந்துருக்கீங்க ஏதோ பிரச்சனையா சொல்லுங்க நான் எனக்கு ரிலீஸ் ஆகி போறேன் எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க நான் வெளியே போய் சரி பண்ணிடுறேன் தம்பி மனித அபிமானத்தோட இங்க இருக்கிற கைதிகளுக்கெல்லாம் உதவி பண்ற உன்னோட நல்ல மனச நான் பாராட்டுறேன் ஆனா எனக்கு உதவி செய்யறது அவ்வளவு சுலபம் இல்லப்பா உன்னால அது முடியாது என்னால முடியாது நீங்களே முடிவு பண்ணிக்க போல இருக்கு
நான் வழிய வந்து உங்க பிரச்சனை என்னன்னு நானே கேட்ட பாருங்க, என்ன சொல்லணும் உங்க பிரச்சனை என்கிட்ட நீங்க சொல்றதுனால நீங்க செஞ்ச தப்பு எனக்கு தெரிஞ்சு போயிடும் நினைச்சீங்கன்னா என்கிட்ட சொல்ல வேண்டாம், வேலை மிச்சம் கோ. ஹேய், நீ உன் வாய்ஸ் தமிழ்ல பேசுற, உன்னால ஒரு உயிரை காப்பாத்த முடியுமா சொல்லு, உன்னால ஒரு உயிரை காப்பாத்த முடியுமா சொல்லு, முடியுமா? ஆதிசேஷ, தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய பணக்காரங்கள நானும் ஒருத்தன். ஆனா எனக்குன்னு ஒரு குடும்பமோ வாழ்க்கையோ கிடையாது. என் தங்கச்சி பொண்ணு தவிர சின்ன வயசுலயே அப்பா அம்மாவை இழந்தவளை என் வாரிசா நினைச்சு வளர்த்தேன். என் சொந்த கவலையை மறக்க குடிபோதைக்கு அடிமையான அப்பத்தான் அவளோட சித்தப்பாவும் அவர் மகனும் அவ பேர்ல இருக்கிற சொத்தையெல்லாம் அபகரிக்க சதி பண்ணாங்க. அது எனக்கு தெரிஞ்சு போச்சு. எங்க இதை நான் அவகிட்ட சொல்லிடுவேணும்னு பயந்து என் குடிப்பழக்கத்தை சாக்கா வச்சு என் மேல வீண் பழி சுமத்தி இங்க தள்ளிட்டாங்க. நான் எனக்காகவோ என் சொத்துக்காகவோ கவலைப்படல, அந்த பொண்ணோட உயிருக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு தான் பயப்படுறேன். இவ்வளவு குழப்பம் இருக்கிற அந்த வீட்டுக்குள்ள போய் உன்னால அவளை காப்பாத்த முடியுமா? என்னப்ப பாக்குற, அவளை காப்பாத்தணும், நான் நிரபராதின்னு அவளுக்கு புரிய வைக்கணும். சூதும் சூழ்ச்சியும் எங்க இருக்குன்னு அவ தெரிஞ்சுக்கணும். இத்தனையும் நடக்கணும்னா அவ என்ன நம்பி என்ன பார்க்க வரணும்? உன்னால அது முடியுமா? எப்போ உங்க பிரச்சனையை இந்த சீனு கிட்ட சொல்லிட்டீங்களோ அப்பத்துல இருந்து உங்க பிரச்சனை இல்ல, இந்த சீனுவோட பிரச்சனை. அப்போ நான் உன்னை நம்பலாமாப்பா? பெரியவரே, சீக்கிரமா யாருக்கும் வாக்குறுதி கொடுத்துடக்கூடாது. அப்படி கொடுத்துட்டா அது உயிரை கொடுத்தாவது காப்பாத்தணும். சின்ன வயசுல எங்க அம்மா எங்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க, அந்த பொண்ணோட அட்ரஸ் மட்டும் சொல்லுங்க போதும். காயத்ரி நம்பர் 27, ஈஸ்வரி கார்டன், அண்ணா நகர், மெட்ராஸ். ஈஸ்வரி கார்டன். இல்ல, யார் யா நீ? என்ன என்னைய யாருன்னு கேட்ட? உன்னதான். காயத்ரி இருக்காங்களா? இருக்காங்க. கூப்பிடு காயத்ரி. அங்க குணசேகர ஐயாவும் ராஜசேகர ஐயாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க, யாரும் உள்ள போக கூடாது. அவங்க வேற இருக்காங்களா? இது முன்னாடி சொல்லி தொலைக்கிறதுக்கு என்ன? தள்ளு 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 தள்ளு. நான் சொல்ற விஐபி எல்லாம் போய் சேர்ந்தாங்க. என்ன வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்க? மாமா ஜாக்கிரதையா இருக்கணும். ஆயா மாமா, ஏய் பதியா நொண்டிட்டே இருந்துச்சா? குடு குடு கையா. மாமா, ராஜசேகர் மாமா, ராஜசேகர் மாமா. அப்பா எத்தனை வருஷம் ஆச்சு? அதே கம்பீரோ, அதே சுருட்டு, தலைதான் கொஞ்சம் நரைச்சு போச்சு. எங்க அந்த தடியே குணா? டேய் குணா, நான் இருக்க குணா. என்னடா இப்படி வச்ச வச்சு ஒட்டக ஜீவிக்கு மாதிரி வளர்ந்துட்ட? என்ன இது, ரெண்டு தொங்குது. தம்பி நீங்க யாருன்னு தெரியலையே. மாமா மாமா என்ன யாருன்னு கேட்டாரு? ஐயா நீங்க கொஞ்சம் எந்திருக்க, நானும் என் மாமா கொஞ்சம் பேசணும். நீங்க கொஞ்சம் அப்படி இல்லங்க. சாரி சாரி. அவர் நிக்கட்டு மாமா, நீங்க உட்காருங்க. என்ன மாமா, என்ன மாமா இப்படி கேட்டீங்க? நீங்க நானா சீனிவாசன்? சின்ன வயசுல நீங்க கூட என்ன செல்லமா சீனுன்னு கூப்பிடுவீங்க. திருவாரூர்ல நீங்க கணபதி தெருல இருந்து பாரு, நாங்க பக்கத்திலேயே சுப்பிரமணிய தெருல இருந்தோம். நான் கூட அடிக்கடி உங்க வீட்டுக்கு வருவேன். நீங்க திருவாரூர் தேர முன்னாடில இருந்து இருக்கிறப்ப நானும் இந்த தடியனும் பின்னாடில இருந்து தழுவோம். அப்ப இவ அரக்கா ட்ரௌசர் போட்டு ஜட்டி கூட போட மாட்டான். இப்ப அந்த பழக்கம் இருக்கா? எங்க போற ஜட்டி போட வாக்க வச்சிருக்கோம். மாமா கூட கொஞ்சம் பேசி வந்துடா. டேய் என்னடா கோச்சுக்கிட்டியா? சும்மா தமாச்சு. சின்ன வயசுல திருவாரூர்ல செட்டியார் வீட்டுக்கு முன்னாடி நீ நானும் காயத்ரி கோலி விளையாடுவே. அப்ப கூட அடிக்கடி நான் தான் ஜெயிப்பேன். நீ கூட தோசை தாங்காம போன்னு மூக்க அழுக அழுவேன். அந்த மாதிரி ஒரு தடவை நீ அழுதுப்பா, காயத்ரி கை குட்டி சிரிச்சு நீ அதை அடிக்க போய் நான் டூமா கோழி எடுத்து மூஞ்சி அடிச்சு மூக்கு வீங்கி போச்சேன். அப்போ வீங்கின மூக்கு தானே இது, இன்னும் அப்படியே இருக்கு. என்னடா அடிக்கிற, இன்னும் ஞாபகம் இல்ல? நினை வந்துருச்சு. வந்துருச்சு? ஆமா நீ போய் சொல்ற. நிச்சயமா நினை வந்துருச்சு. நீ போய் சொல்ற, உனக்கு சின்ன வயசு ஞாபகம் வருது அதிகம் எனக்கு தெரியுமா. நான் தான் வந்துருச்சுன்னு சொல்றேன். ஒன்னா கோலி விளையாடுறது மறக்க முடியுமா, இல்ல திருவாரூர்ல தேர்தல்னு மறக்க முடியுமா? உன்ன மாதிரி கண்ட கண்ட திருட்டு பசங்க எல்லாம் வீட்டுக்குள்ள நுழைய கூடாதுன்னு சொல்லித்தான் அல்சேஷன் டாக் வளர்த்து வச்சிருக்கோம். அப்ப நீ எதுக்கு? அத்து மீறி உள்ள வந்த எலும்பு வேற சத வேறன்னு தனித்தனிய பிச்சு விட வச்சாக்குறது. சும்மா தமாஷ், நாங்க ரெண்டு பேரும் சந்திச்சு ரொம்ப நாள் ஆச்சா? அதான் இப்படி இப்படிதான். ஏய் அப்புறம் ஆறண்டா பட்டா.